மார்னிங் எவரி ஒன். நாம் இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th மேக்ஸ் புக்கில் டேர்ம் 1ல் ஏற்கனவே டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு 3.1 உள்ள சம் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் கோவைகளின் மாறி உறுப்புகள் மற்றும் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட சம்மு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 - 8. செகண்ட் சம் என்ன அப்படின்னா 7 + 2y. மூணாவது சம் என்ன அப்படின்னா 29 + 3x + 5y. ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா 3x - 5 + 7z கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாறிகள் உறுப்புகள் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரிங்களா, நாம் இப்போ என்ன செய்ய ஆன்சர் போட போகிறேன். சரிங்களா, நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வரிசை எண் கொடுத்துருக்கேன். சரிங்களா, செகண்டு கோவை, மாறிகள் உறுப்புகள், லாஸ்ட்டாக வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரிங்களா, வரிசை என்னென்னா நம்ம 1, 2, 3 போட்டுக்கணும். எத்தனை சம்மு கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர்ஸ் போட்டுக்கிறோம். கோவை மீன்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கள சம்மு, அதுதான் என்ன அப்படின்னா கோவைகள் ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க 12 - 8z. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7 + 2y. ஓகேங்களா, தேர்டு 29 + 3x + 5y. ஓகேங்களா, ஃபோர்த்து என்ன அப்படின்னா 3x - 5 + 7z. ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னா கோவைகள். ஓகேங்களா, மாறிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே என்னென்ன ஏபிசிடி லெட்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா மாறிகள்னு சொல்லி எடுத்து ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ இங்கே என்ன ஏபிசிடி லெட்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இஜெட். ஓகேங்களா, இதில் என்ன இருக்குது ஒய், இதில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் இருக்குது. எத்தனை இருக்கோ அத்தனையும் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, எக்ஸ் ஒய் இருக்குது, இதில் என்ன இருக்குது எக்ஸ் ஒய்னு இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மில் உள்ள மாறிகள். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க உறுப்புகள் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன உறுப்புகள் இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு என்ன சைன் இருக்கோ அதையும் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, இங்கே என்ன உறுப்பு இருக்குது 12 ஒரு நம்பர் இருக்குது, -z ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ரெண்டு உறுப்பு இருக்கா, அப்போ இங்கே 12 - -z எழுதிக்கணும். செகண்ட் லைனாக இருக்குது 7, 2y இருக்குது, அப்போ 7, 2y எழுதிக்கணும். தேர்ட் லைனாக இருக்குது அப்படின்னா 29, 3x, 5y. இதெல்லாம் தனித்தனியாக எழுதணும், அதுதான் என்ன அப்படின்னா உறுப்புகள். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது 3x - 5, 7z. ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னா உறுப்புகள் அப்படிங்கிற பாக்ஸில் நம்ம எழுத வேண்டியது. இங்கே உள்ள எல்லாமே கமா போட்டு அதோட சைனோட எழுதிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 12 ஒரு உறுப்பு இருக்குது, 8z ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது 1, 2. அப்போ என்ன பண்ணும் 2. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது 7 ஒரு உறுப்பு இருக்குது, 2y ஒரு உறுப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதுலேயும் எத்தனை அப்படின்னா 2. இதில் எத்தனை இருக்குது தேர்டில் 1, 2, 3. அதாவது 29 ஒரு நம்பர், 3x இன்னொரு நம்பர், 5y 3வது நம்பர். அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, அதனால இங்கே 3 ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஃபோர்த்தில் எத்தனை இருக்குது 3x 1, 2 - 5, 3வது 7z இருக்குது. அப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேங்களா, உறுப்புகளின் எண்ணிக்கைனா இங்கே உள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண தான் என்ன அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 3.2 பின்வரும் உறுப்புகளின் எண்கெழு காண்க, மேலும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா 3x, செகண்ட் சம்மு -5xy, தேர்டு சம்மு -y z, ஃபோர்த்து சம்மு 7xyz, அதுக்கடுத்து ஒய், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 16xyன்னு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எண்கெழு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸின் கெழுவும் ஒய்யின் கெழுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதோட ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா, என்ன செய்ய போகிறோன்னா அதோட ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா, கோவைகள் எண்கெழு, எக்ஸின் கெழு, ஒய்யின் கெழு. ஓகேங்களா, கோவைகளில் என்ன ரைட் பண்ணிக்கணும், அவங்க என்ன சம்மு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, எண்கெழுனா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோவைகள் ரைட் பண்ணியாச்சு, அவங்க இதுதான் சம்மில் கொடுத்துருந்த சம்மு, அதை அப்படியே நான் ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எண்கெழு ஃபஸ்ட்டுக்கு இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது 3. அப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் 3 எழுதியிருக்கேன். சரிங்களா, செகண்டில் எக்ஸ் ஒய்க்கு பதில் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா -5 இருக்குது, அதனால் நான் இங்கே -5 எழுதியிருக்கேன். இங்கே yz இருக்குது, அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே சைன் மைனஸ் இருக்கனால -1 ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே நம்பர் என்ன இருக்குது 7, இது ப்ளஸில் இருக்குது, அதனால 7 ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸில் இருக்குது, அப்போ 1 ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே 16xy இருக்குது, அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது 16, அப்போ 16 எழுதியிருக்கேன். எண்கெழு அப்படின்னா இங்கே பக்கத்தில் உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். சரிங்களா, அது என்ன சைனில் இருக்கோ அதை கூடவே எழுதணும், சைனை விட்டு
வந்துட்டு ரைட் பண்ணக்கூடியது சரிங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா எக்ஸின் கேள்வி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட்டில் எக்ஸின் கேள்வி, எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே எழுதிக்கணும். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மூணுங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது, அதனால நான் இங்கே மூணு ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ் இருக்கா, இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, மைனஸ் அஞ்சு இருக்குது, ஒய்யும் இருக்குது. அது ரெண்டுமே என்ன அப்படின்னா எக்ஸின் கேள்வி தான். அப்போ மைனஸ் அஞ்சு ஒய்யின்னு ட்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டில் பார்க்குறோம், இங்கே எக்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ இங்கே எக்ஸின் கேள்வி கிடையாது, அதனால் இங்கே கோடு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்த சம அடுத்ததில் பார்க்குறோம், எக்ஸு இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. அப்போ என்னென்ன எக்ஸை விட்டுட்டே எழுதணும, எக்ஸ் இல்லாமல் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். எக்ஸை விட்டுட்டோம்னா என்னென்ன இருக்கும், ஏழு ஒய் இஜெட்டு. இப்போ ஏழு ஒய் இஜெட் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ இங்கே எக்ஸின் கேள்வி கிடையாது ஓகேங்களா. இங்கே எக்ஸ் இருக்கா, இருக்குது. அப்போ எக்ஸை விட்டுட்டோம்னா என்னென்ன இருக்கும், பதினாறு ஒய். அப்போ பதினாறு ஒய்ன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸின் கேள்வி ட்ரை பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்யின் கேள்வி எழுத போகிறோம் சரிங்களா. இங்கே பார்க்குறோம் இங்கே ஒய் கிடையாது, அப்போ ஒய்யின் கேள்வி இதில் இல்லை. அப்போ நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. இங்கே ஒய் இருக்கா, இருக்குது. அப்போ ஒய்யை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், மைனஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ். இங்கே ஒய் இருக்கா, இருக்குது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒய்யை விட்டுட்டோம்னா மைனஸ் இஜெட் இருக்குது, மைனஸ் இஜெட் எழுதியாச்சு. இங்கே ஒய் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், இருக்குது. ஒய்யை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸு ஏழு எக்ஸு இஜெட் இருக்குது. அப்போ ஏழு எக்ஸு இஜெட்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே ஒய் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், அதனால் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. இங்கே ஒய் இருக்கா, இருக்குது. அப்போ ஒய்யை விட்டுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், பதினாறு எக்ஸ். அப்போ பதினாறு எக்ஸ்ன்னு ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா. எக்ஸின் கேள்வி கேட்டாங்கன்னா அதில் எக்ஸ் இருக்கா இல்லையன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸை விட்டுட்டு மீதை என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணிக்கணும். ஒய்யின் கேள்வி கேட்டாங்கன்னா ஒய் இருந்துச்சுன்னா ஒய்யை விட்டுட்டு அதில் இல்லாத வேறு நம்பர்ஸ் என்னாச்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரைட் பண்ணிக்கணும் சரிங்களா. முயலுக அப்படி சொல்லியிருக்காங்க, இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட் அப்படி கொடுத்துருக்காங்க, அதில் உள்ளதாக பார்க்க போகிறோம் சரிங்களா. பி ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் கியூ ஈக்குவல் டு ஆறு எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. பியோட வேலையும் கொடுத்துருக்காங்க, கியூவோட வேலையும் கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்டு மூணு சம்மு இருக்குது, அதை நம்ம போட சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா பி ப்ளஸ் கியூ, செகண்ட் சம்மு கியூ மைனஸ் பி, தேர்டு சம்மு டூ பி மைனஸ் த்ரீ கியூ, ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா பி கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ ஓகேங்களா. ஃபிஃப்த்து சம் அஞ்சு பி கியூ மைனஸ் ஒன் ஓகேங்களா. இதுதான் என்ன அப்படின்னா மதிப்பு கண்டுபிடிக்கணும். அவங்க பியோட வேலையும் கியூவோட வேலையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா பி ப்ளஸ் கியூ, பி என்ன அஞ்சு, கியூ என்ன ஆறு. அதை அப்படி நான் அப்படியே போட போகிறோம் சரிங்களா. பிக்கு பொதுவாக அஞ்சு போட்டிருக்கேன், கியூக்கு பொதுவாக ஆறு. இங்கே கூட்டல் இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டினா பதினொன்று, அஞ்சையும் ஆறையும் கூட்டினா பதினொன்று. செகண்ட் சம் என்ன அப்படின்னா கியூ மைனஸ் பி ஓகேங்களா. Q என்ன ஆறு, பி என்ன அப்படின்னா அஞ்சு, இங்கே உள்ள மைனஸ் ஓகேங்களா. அப்போ ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று. இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா ஆறு தான் பெருசு. ஆறுக்கு என்ன சைன் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஒன்று வரணும் ஓகேங்களா. தேர்ட் சம் என்ன அப்படின்னா டூ பி ப்ளஸ் த்ரீ கியூ ஓகேங்களா. இங்கே டூ அப்படியே வச்சுருக்கோம், பிக்கு பொதுவாக அஞ்சு போட்டிருக்கோம், இங்கேயும் த்ரீ அப்படியே வச்சுருக்கோம், கியூக்கு பொதுவாக ஆறு போட்டிருக்கோம். ரெண்டே அஞ்சையும் பெருக்கணும்னா ஐ ரெண்டு பத்து, மூணையும் ஆறையும் பெருக்கணும்னா மூணு ஆறும் பதினெட்டு ஓகேங்களா. அப்போ பத்தையும் பதினெட்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு முப்பத்தி எட்டு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டு ஓகேங்களா. ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா பி கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ ஓகேங்களா. பிக்கு பொதுவாக அஞ்சு, கியூக்கு பொதுவாக ஆறு, மைனஸ் இங்கே மைனஸ் பிக்கு பொதுவாக அஞ்சு, மைனஸ் கியூக்கு பொதுவாக ஆறு ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டையும் பேருக்குன்னா ஆறு அஞ்சு முப்பது ஓகேங்களா. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருந்தால் ஒரே சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிக்கிட்டு அதே சைனை போடுவோம். ஸோ நான் மைனஸ் போட்டிருக்கேன், இந்த ரெண்டையும் கூட்டினா அஞ்சையும் ஆறையும் கூட்டினோம்னா பதினொன்று ஓகேங்களா. அப்போ முப்பதில் பதினொன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா பத்தொம்போது. இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா முப்பது தான் பெருசு. அப்போ முப்பதுக்கு என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ப்ளஸ் பத்தொம்போது தான் ஆன்சர் வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா அஞ்சு பி கியூ மைனஸ் ஒன்று ஓகேங்களா. அஞ்சு அப்படியே வச்சுருக்கோம், பிக்கு என்ன வேல்யூ அஞ்சு, கியூக்கு என்ன ஆறு, மைனஸ் ஒன்று ஓகேங்களா. இப்போ அஞ்சையும் அஞ்சையும் பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஓகேங்களா. இருபத்தி அஞ்சு கூட ஆறுக்கு பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன, அஞ்சையும் அஞ்சையும் பெருக்குன்னா இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஆறு ஓகேங்களா. இப்போ இருபத்தி அஞ்சு கூட ஆறை பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நூற்றி ஐம்பது வரும். நூற்றி ஐம்பதில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது தான் இதோட ஆன்சர். ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா. பி ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ, கியூ ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ எனில் நூறு மைனஸ் பி கியூ ஈக்குவல் டு என்ன வரணும் அப்படிங்கிற ஆன்சரை பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.